அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள், இப்பொழுது 54வது உரை நிகழ்வு. இந்த உரையினை நம்மிடையே நிகழ்த்துவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சி மனோகரன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் துணை இராணுவத்தில் பணியாற்றி வருகின்றார். 1984 ஆண்டு முதலாக ஏறத்தாழ 37 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார். இந்திய எல்லையினுடைய அனைத்து மாநிலங்களிலும் பணியாற்றிய பெருமைக்குரியவர் அன்னார் அவர்கள். தற்பொழுது ராஜஸ்தானில் பாகிஸ்தான் எல்லையிலே எல்லை பாதுகாப்பு அந்த இராணுவ அதிகாரியாக பணியாற்றி வருகின்றார். நம் இனிய அழைப்பை ஏற்று இந்த 75வது சுதந்திர தின ஆண்டிலே தங்களுக்கான அந்த இராணுவ பணி குறித்தும் எல்லையிலே செய்யக்கூடிய அந்த தியாகங்களை குறித்தும் நம்மிடையே பகிர வருகை தந்திருக்கின்றார். நாட்டு சேவை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், தேசபக்தியை சார்ந்தது. அத்தகு தேசபக்தியும் வீரமும் வலிமையும் வாய்ந்த இராணுவ பணியும் இணைந்து செய்யக்கூடிய திரு மனோகரன் ஐயா அவர்களை கல்லூரியின் சார்பாகவும் துறையின் சார்பாகவும் நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். ஐயா, வருக, உங்கள் உரையை தருக. சார் மியூட்ல இருக்கு, மியூட்ல இருக்கிறத மட்டும் கொஞ்சம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஏ சார், அனைவருக்கும் காலை வணக்கம், ஜெய்ஹிந்த். என்னோட உரை வந்து இராணுவம், துணை இராணுவத்தை பற்றிய உரை. 75வது சுதந்திர விழாவினோட இதை பற்றி பேச அழைப்பு தந்ததுக்கு என்ற ரொம்ப நன்றி. அதாவது இராணுவம், துணை இராணுவம், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அதில். அதாவது இராணுவம் அப்படின்னா அது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரோட அண்டர்ல, மத்திய சர்க்காரோட டிஃபென்ஸ் மினிஸ்டரோட அண்டர்ல. துணை இராணுவம் வந்து மத்திய சர்க்காரோட ஹோம் மினிஸ்டரோட அண்டர்ல இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இதில் தெரிஞ்சுக்கணும். இந்த துணை இராணுவத்தில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. அதில் வந்து அந்த பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்திய எல்லை பாதுகாப்பு படை. இது வந்து பாகிஸ்தான் எல்லை, பங்களாதேஷ் எல்லை, இந்த எல்லைகள்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இது வந்து அதாவது உள்நாட்டில் பெரிய சிட்டியில், அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே உள்ள சட்ட காவல்கள்லாம் பாதுகாட்டுருக்காங்க. மூணாவது ஐடிபிபி, இண்டோ திபெத் பார்டர் போலீஸ். இந்த படைகள் வந்து சைனா பார்டரில் அவங்க அந்த அங்கே உள்ள எல்லையாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இதுவும் துணை இராணுவத்தோட சேர்ந்தது. இவங்க வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, ஏர்போர்ட்ஸ், ஏர்போர்ட் இதோட பாதுகாப்பு, முக்கியமான பாதுகாப்பெல்லாம் இவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இவெல்லாம் தெரிய பார்த்துப்பீங்க நீங்கள் ஏர்போர்ட்டில். இன்னொன்று அசாம் ரைபிள் ஒன்று. அசாம் ரைபிள் வந்து அவங்க வந்து பர்மா பாடல் இருக்காங்க, எல்லாம் அவங்க பர்மாவோட எல்லையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவோட சேர்ந்த அந்த பார்டர் எல்லையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அசாம் ரைபிள். இன்னொன்று எஸ்எஸ்பி அப்படின்னு ஒரு படை இருக்கு, துணை இராணுவத்திலேயே. அந்த படைகள் வந்து பூட்டான் பார்டர்ல, பூட்டானு நம்ம நேபாள் பார்டர் ஒட்டி அந்த எல்லையை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தனித்தனியாக பிரித்து துணை இராணுவம் அந்த எல்லையை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் வேலை பார்க்குறது வந்து இந்திய எல்லை பாதுகாப்பு படை, பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த இதோட எய்ம் எப்படின்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை, இந்திய எல்லை பாதுகாப்பு படையோட எய்ம் என்னன்னு கேட்டால், நம்பர் ஒன்று, அதாவது இந்திய எல்லையை ஒட்டியே நிறைய கிராமங்கள் இருக்கு. இந்திய எல்லை அதாவது பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி ஏற்பட்ட கிராமங்கள் இருக்கு. ராஜஸ்தான், பஞ்சாப், காஷ்மீர், வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் கிராமங்கள் நிறைய இருக்கு பார்டரை ஒட்டி, எல்லையை ஒட்டி. அந்த பார்டரில் அங்குள்ள மக்கள் எல்லாம் பாதுகாக்கிறது அது ஒரு பெரிய வேலை, பிஎஸ்எஃப் ஃபர்ஸ்ட் எய்ம் ஒன்று. ரெண்டாவது எய்ம் என்னன்னா,
அதாவது அந்த பார்டர் மெயின்டெனன்ஸ் மேனேஜ் பண்றது, அந்த எல்லை கட்டுப்பாட்டை கண்காணிக்கிறதுனால பெரிய வேலை அது, அது ஒரு பெரிய வேலை. மூணாவது என்னன்னா, அதாவது எல்லையில ஊடுருவல் இப்பெல்லாம் அதிகம், நீங்கள் தினம் டிவிலையும் நியூஸ் இந்த நியூஸ் பேப்பர்லாம் கேட்டிருப்பீங்க, தினம் இங்க இதாவது கடத்தல் ஆயிருக்கு, இந்த அங்கே ஆயிருக்கு, தீவிரவாதிகள் அங்கே சுட்டாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த ஊடுருவல், தீவிரவாதிகள் ஊடுருவல், மற்றபடி அந்த கடத்தல்காரர்கள் இந்த சும கிளீன் பண்றாங்கல்ல, இந்த போதைப் பொருள் துப்பாக்கி கடத்துறவங்க, அவங்களெல்லாம் கண்காணிச்சு அவங்கள நிப்பாட்டணும், இந்த இந்த வேலை. மற்றபடி இந்த வார் டயத்துல அதாவது சண்டை சமயத்துல, அதாவது பாகிஸ்தான் கூடயோ இல்ல பங்களாதேஷ் அந்த பக்கத்து நாடுகளையோ ஏதோ வார் நடந்ததா சண்டை நடந்துச்சுன்னா ஆர்மி இருக்காங்கல்ல, அந்த ஆர்மியோட சேர்ந்து நாங்க உதவி பண்ணுவோம், உதவி பண்ணி நாங்களும் அதை சேர்ந்து இது பண்ணுவோம், அந்த வார்ல செய்தது வந்து நாங்க சேர்ந்துக்கிடுவோம், அந்த மாதிரி வேலை. இன்னொன்னு வேலை முக்கியமான வேலைன்னா எங்களோட அதாவது இன்டர்னல், அதாவது உள்நாட்டு உள்நாட்டு காவலுக்கும் நாங்கள் வந்து போவோம். அதாவது நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையும் தேர்தல் வந்ததா, தேர்தல் மற்றபடி இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்காக அப்படி அந்த ஸ்ட்ரைக்கில் ஸ்ட்ரைக்கு இதுக்காக பாதுகாத்து இருக்கு. இந்த இப்போ விவசாயிகள் ஸ்ட்ரைக் பண்ணாங்கல்ல டெல்லியில், அங்கேயும் போகிறோம் நாங்கள் எங்கள் எல்லை பாதுகாப்பு. அப்படிப்பட்ட அந்த உள்நாட்டு கலவரங்கள் அதையும் அந்த டியூட்டிக்கு நாங்கள் போவோம். அப்படி விட்டு விட்டேன் காமிக்கிறது இது பாதுகாக்கிறதுத்த எங்களுடைய முக்கியமான எய்ம். இந்த முக்கியமான பாடல் அதாவது எல்லை பாதுகாப்படை, அது பெயரே எல்லை பாதுகாப்படை, எல்லை தான் முக்கியமாக 95% எல்லை பாதுகாக்கிறது. அந்த எல்லை எப்படி பாதுகாக்கிறது நாங்கள் எப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு இப்பயே இப்போ வந்து ஸ்மார்ட் பென்சிங் பார்டரை ஒட்டி நிறைய பென்சிங் போட்டிருக்காங்க இப்போ. ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக அங்கேயும் மற்ற நாட்டிலையும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, வறட்சிகள் வறுமைகள் நிறையா இருக்கு, அந்த வறுமைகளை இந்தியாவில் வந்து நம்ம நாட்டை பாழாக்குவாங்க, அதுக்காக ஸ்மார்ட் பென்சிங் எல்லாம் போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க, அந்த அதை பாதுகாத்து நாங்கள் பாதுகாத்துருக்கோம். அதோடு சேர்த்து நவீன துப்பாக்கிகள்லாம் இப்போ நிறையா இப்போ ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, நிறையா வெளிநாட்டிலேருந்து இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணுறாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினாங்க எங்கேருந்து, ரஷ்யாவிலேருந்து. அப்படிப்பட்ட நவீன துப்பாக்கிகள்லாம், துப்பாக்கி நைட்டில் பார்க்குற அந்த நைட் விஷயம் இருக்கு, அதை நைட்டில் பார்த்தோம்னா கிளியராக யார் யாருன்னு பார்க்கலாம், கிளியராக பார்த்து அந்த பக்கத்து நாட்டு எதிரிகளோட அந்த பயங்கரவாதத்தை முறியடிக்கிறது, அந்த மாதிரி முடிவை முறியடிக்கிறோம். மற்றபடி இருவட்சத்து மக்களை பாதுகாக்கிறது, அதோட மெயின் எங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா, ஊட்டி பார்க்கும்போது இப்பெல்லாம் வடநாட்டுலாம் பயங்கரமான குளிர், அந்த குளிரையும் அந்த குளிர் மற்றபடி வெயில் அந்த வெயில் குளிர் பனி இத்தனையும் நாங்கள் அதை பொருட்படுத்தாம, அது மற்றபடி இடையில துப்பாக்கியோட வருவாங்க தீவிரவாதிகள்லாம், அவங்களையும் அவங்க கூட சண்டை போட்டு இடையில சண்டை நடக்கும், உயிரையும் பாதுகாத்து பாதுகாத்துட்டு நாட்டையும் வீட்டையும் நாங்கள் பாதுகாத்துட்ருக்கோம், எங்களுடைய பிஎஸ்எஃப் ஜவான் வீரர்கள். இதையெல்லாம் இதை பார்த்து உங்களை போல கல்லூரி மாணவ மாணவிகள் நீங்களும் இந்திய எல்லை பாதுகாப்பு படையில் சேரலாம், ஈஸி தாகலாம், உடம்பு பாதுகாத்துட்டு உடம்போட ஆரோக்கியத்தை வச்சு வைக்கலாம், வச்சுட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும், அதில் அட்டன் பண்ணலாம். மற்றபடி இந்த ரிட்டன் டெஸ்ட் எழுத்து எழுத்து தேர்வெல்லாம் நீங்கள் பண்ணலாம், எழுத்து தேர்வுனா நம்ம நீங்கள் படித்தது தான் 10th+2 உள்ள அந்த சப்ஜெக்ட் தான் கேட்பாங்க அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் எழுத்து தேர்வில், அதை நீங்கள் கொஞ்சம் குறிப்பு பண்ணாலும் அது ரொம்ப ஈஸி, நீங்கள்லாம் கல்லூரி மாணவர்கள் நீங்கள்லாம் ரொம்ப ஈஸியாகலாம். அதில் மற்றபடி மெடிக்கல் டெஸ்ட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் ஈஸியாக நீங்கள்லாம் அந்த துணை இராணுவத்தில் எங்கேனாலும் சிஐஎஸ்எஃப்ஓ சிஆர்பிஎஃப்ஓ பிஎஸ்எஃப் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள்லாம் நாட்டுக்காக நம்ம சொந்தமாக நம்ம வீட்டுக்கும் நம்ம பாதுகாத்துக்கலாம். இது வந்து முக்கியம். அதோட சேர்த்து நீங்கள் முக்கியமாக தாய்மொழியோட சேர்ந்து நம்ம தாய்மொழி தமிழ் தமிழையும் சேர்ந்து அடுத்த லாங்குவேஜ் நம்ம இந்திய லாங்குவேஜ் முக்கியமாக ஹிந்தி, அதை நீங்கள் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளிநாட்டில் போய் நல்லா நீங்கள் வெளி மாநிலத்தில் போய் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், நீங்கள் எந்த கஷ்டமும் வராது. மற்றபடி இப்ப எல்லாம் மத்திய கவர்மெண்ட் வந்து இப்ப வந்து உங்களுக்கு பெண்களுக்காக
பெண்களுக்காக பிளேயர் அளவுல சேர்றதுக்காக 30% கோட்டா கொடுத்துருக்காங்க இதுலயே பெண்களுக்காக. இந்த கோட்டால வந்து நீங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அது எப்படின்னா இப்ப எல்லாம் எங்க கூட எல்லாம் இருக்கிறாங்க ராஜஸ்தான்லயோ ராஜஸ்தான்ல பஞ்சாப்ல எல்லாம் எங்க கூட மகளிர் எல்லாம் பெண்கள் எல்லாம் எங்க கூட வேலை பார்க்கறாங்க. துப்பாக்கி எடுத்து அவங்கெல்லாம் அவங்கள உடம்பு ஆரோக்கியம் வச்சு துப்பாக்கி எடுத்து டூட்டி பாக்குறாங்க எங்க கூட அந்த பஞ்சாப்ல எல்லாம். ஏன்னா பஞ்சாப்ல எல்லாம் விவசாயம் எல்லாம் பக்கத்துல இல்லையிலேயே விவசாயம் நடக்கிறாங்க எல்லாம். அந்த விவசாயம் பக்கத்துல பெண்கள் வருவாங்க அவங்கள அவங்களும் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் லேடிஸ் எங்களுடைய துணை ராணுவத்துல வீச வீரர்கள் அவங்களும் துப்பாக்கி கொடுத்து அவங்களும் கூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நிறைய வெல்ஃபேர் வெல்ஃபேர் கிடைக்குது அவங்களுக்குலாம். மற்றபடி ரொம்ப சலுகைகள் சலுகைக்கு மேலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் திறமையா. முக்கியமாக இப்ப எல்லாம் மகளிர் எல்லாம் ரொம்ப திறமையா வேலை பார்க்குறாங்க அங்க எல்லாம் எங்க ஊரை சேர்ந்து அவங்க எல்லாம். அதனால யாரும் மகளிர் பேர்ல எல்லாம் சமமாயிடுச்சு. அதனால மகளிர் எல்லாம் ஈஸியா எல்லாம் வரலாங்க இதுல எல்லாம் எங்களுடைய பிஎஸ்எஃப். மற்றபடி இதோட எல்லை பாதுகாப்பு படையெல்லாம் வந்து முக்கியமா நார்த் ஈஸ்ட்ல ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருக்கு நிறைய. அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் சும்மா டியூட்டி பார்த்தாலே போதாங்க எல்லாம். அதாவது அவங்களுடைய கொசு கொசு கடிச்சாலே மலேரியா மஞ்சக்கம்மன் நோய் வந்துடும். அதையும் பாதுகாத்துக்கிட்டு தான். மற்றபடி காஷ்மீர்லாம் காஷ்மீர்லாம் அவங்களாம் தெரியும் கண்டிப்பா அவங்களோட அவங்கள தீவிரவாதங்கள்லாம் ரொம்ப அதிகம் எல்லாம் தீவிரவாதங்கள் முக்கியம். மற்றபடி அங்க இப்ப எல்லாம் பனி பனி கொட்டவங்க எல்லாம் அரிய அப்படியே ஐஸ் ஐஸ் ஆயிரம் அதையும் பாதுகாத்து எங்களோட பிஎஸ்எஃப் எல்லாம் பாதுகாத்து இந்தியா நாட்டை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த அஞ்சா கல்லூரி நிர்வாகம் மற்றும் முதல்வர் மற்றும் டாக்டர் அருள்மொழி மேடம் எச்ஓடி அவர்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி. நல்லதொரு உரையை வழங்கி இருக்கின்றீர்கள் ஐயா. எல்லை பாதுகாப்பு படை என்றால் நாங்கள் எல்லையிலே நின்று பாதுகாப்பு மட்டும் செய்வார்கள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நீங்கள் பேசிய பிறகுதான் நாங்கள் அறிந்து கொண்டோம், போதைப்பொருள் கடத்துபவர்கள் துப்பாக்கி கடத்துபவர்களை பிடிப்பதும் எங்களுடைய வேலைதான். உள்நாடுகளிலே கலவரங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதை ஒடுக்குவதற்கும் இந்த எல்லை பாதுகாப்பு படைதான் மையமாக இருக்கிறது என்ற செய்தியெல்லாம் அறிந்து கொண்டோம். இன்று பெண்களுக்கு இராணுவத்திலே வழங்கப்படக்கூடிய அந்த 33% இடஒதுக்கீடு, இராணுவத்திலும் இந்த எல்லை பாதுகாப்பு படையிலும் பெண்கள் பணியாற்றலாம் போன்ற செய்திகள் எல்லாம் எங்களுக்கு புதுமை. கடும் குளிரையும் தீவிரவாதத்தையும் இயற்கை பேரிடரையெல்லாம் எதிர்த்து நின்று வீரமாக பணியாற்றக்கூடிய உங்கள் எல்லை பாதுகாப்பு படையினுடைய பணிகளை கண்டு நாங்கள் மெய்யாகவே மெய் சிலிர்த்து போகிறோம் ஐயா. உங்கள் உரைக்கு நாங்கள் வீர வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம் ஐயா.